ஜோஹர் பாசிர்குடாங்கைச் சேர்ந்த ஒரு இல்லத்தரசி பிட்காயின் கிரிப்டோ நாணய முதலீட்டு மோசடியில் 7 லட்சம் ரிங்கெட்டை பறிகொடுத்து உள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆகஸ்டில் அம்முதலீடு குறித்த ஃபேஸ்புக் விளம்பரத்தால் 47 வயது அம்மாது கவரப்பட்டார். இதையடுத்து விஐபி இன்வெஸ்ட்மெண்ட் என்ற பெயரிலான சமூக ஊடக குழுவில் சேர்ந்தவருக்கு முதலீடு குறித்து பலர் விளக்கியுள்ளனர். ஒரே மாதத்தில் லாபம் கொட்டும் என்றும் ஆசை வார்த்தை காட்டப்பட்டது. அதை நம்பிய அம்மாது அக்டோபர் 29 முதல் நவம்பர் 18 வரை 12 தடவையாக மொத்தம் 896,813 ரிங்கேட்டை 7 வெவ்வேறு வங்கி கணக்குகளுக்கு மாற்றியுள்ளார். லாப குறியீட்டை கண்காணிக்க முதலீட்டு செயலியையும் பதிவிறக்கம் செய்துள்ளார். அதில் 827,142 ரிங்கேட் லாபம் கிடைத்திருப்பதாக காட்டப்படவே மகிழ்ச்சியில் அதனை மீட்க முயன்றார். ஆனால் வெறும் 144,415 ரிங்கெட் மட்டுமே அவருக்கு கொடுக்கப்பட்டது. எஞ்சிய தொகையையும் மீட்க வேண்டும் என்றால் கிடைத்த லாபத்தில் 1 விழுக்காடு பணத்தை கட்ட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. அப்போதுதான் தாம் ஏமாற்றப்படுவதாக சந்தேகம் வந்து அம்மாது போலீசில் புகார் செய்துள்ளார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.